ஆன்மீக நாட்டத்தோடு ஆன்மீக பதிவுகளை தேடி தேடி இப்போ நம்மளுடைய பதிவை பார்க்க வந்திருக்கக்கூடிய அன்பானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அப்படி அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய சூரியஹோரி நேரத்தில், இரவு 8-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியஹோரி நேரத்தில் கள்ளுப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும், கடன் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, இனி என்னுடைய வாழ்நாளில் கடன் அப்படிங்கிற வார்த்தையை கூட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி இந்த கள்ளுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தீராத கடன் பிரச்சனையானது தீரணும், அதே சமயத்தில் நம்ம கொடுத்த கடன் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் சொல்ல போகிற இந்த எளிமையான கள்ளுப்பு பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாக நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது, அந்த நவ கிரகங்களில் அதிகப்படியான ஆளுமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரிய பகவானை சொல்லுவோம். அப்படி அந்த சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் தான் சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்தில் அமர்கிறார் அப்படிங்கிற காரணத்தால், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம சூரிய பகவானை முறையாக வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதாக சொல்லப்படுது. சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை. அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை உதிக்கக்கூடிய சமயத்தில் தான் நமக்கு சூரிய ஹோரையோட வரும், அதாவது காலையில் 6-7 அப்படிங்கிறத சூரிய ஹோரை நேரம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த நேரத்தில் நம்ம சூரிய பகவானை தரிசிப்பது, சூரிய பகவானை வரவேற்கக்கூடிய விதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகுவதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதன்மையான பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எத்தனையோ வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தாலுமே, இந்த குறிப்பிட்ட சூரிய பகவானுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை நாள், அதுவும் அவருக்கு உகந்த மாதமான ஆவணி மாதத்தில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான், ஆனால் இதை நம்ம மனதார நம்பிக்கையோடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியஹோரி நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க. காலை நேரம் இல்லை மத்திய நேரம், இந்த 2 நேரங்களை தவிர்த்து நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறது நாக சதுர்த்தி வழிபாடு அனைத்துமே செய்து அதற்குண்டான புண்ணிய பலன்களை பெற்று நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பரிகாரம் நமக்கு கை மேலே பலன் தரும். சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை நம்ம ஒரு கிண்ணத்தில் பரப்பி அதுக்கு மேலே தீபமேற்றி அவரை வரவேற்பது அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும். இதை தவிர்த்து நமக்கு கடன் பிரச்சனை குறிப்பாக தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரிய பகவானை வரவேற்றதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நீங்கள் கைகளில் கள்ளுப்பை வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் ஆரத்தி தட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரத்தி தட்டு காமிச்சு சூரிய பகவானுக்கு நீர் விட்டு பூக்களை கொண்டு அர்ச்சித்து அதுக்கப்புறமா நீங்கள் தட்டை கீழே வச்சுட்டு கைகளில் வலது கையில் கள்ளுப்பு எடுத்துக்கோங்க. நிறைவாக எடுத்துக்கோங்க, ஆனால் கீழே சிந்துற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் நிறைவாக எடுத்து 2 கைகளையுமே கூப்பி சூரிய பகவானை நீங்கள் வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக நம்ம பூஜை அறையில் சுவாமி கும்பிடும் பொழுது என்ன செய்வோம், 2 கைகளையுமே வணங்கின மாதிரி நம்ம இருதயத்துக்கு பக்கத்தில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் கள்ளுப்பை நீங்கள் கைகளில் வைத்தபடி நீங்கள் சூரிய பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். உங்களுடைய சிந்தனை முழுவதுமே புருவ மத்தியில் கொண்டு வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு நீங்கள் இந்த கள்ளுப்பை கைகளில் வைத்தபடி சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 3 முறை, அதிகபட்சமாக உங்களால் 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உப்பை கைகளில் வைத்தபடி சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது குறிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சி அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கிறீங்க, அந்த கடன் திரும்ப வருவதற்குண்டான ஒரு வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட, நீங்கள் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாரக்கடன் வசூலாவதற்குண்டான அருளும் பிறப்பதாக நம்பப்படுது. கைகளில் கள்ளுப்பை வைத்து நம்ம வழிபட்டு அதுக்கப்புறமா அந்த கள்ளுப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபாடுகள் அனைத்துமே தொடங்கும் பொழுதே ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு, நீங்கள் சூரிய பகவானை பார்த்தபடி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா, கைகளில் கள்ளுப்பு வைத்து வழிபாடு அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நீரில் கள்ளுப்பை கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் கைகளில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, இல்லை நீங்கள் நீரில் வந்து உப்பை கரைக்கும் பொழுது சரி, கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனை முழுவதுமே கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நினைப்போடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் செய்ததுக்கு அப்புறமா அந்த நீரை யாருடைய காலமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் இதை நம்ம முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. உப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்திய பொருள். அப்படி அந்த அம்சம் பொருந்திய பொருளை நம்ம கைகளில் வைத்திருந்து எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொண்டாலுமே கண்டிப்பாக அந்த கோரிக்கை பலி
லலிதமாவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்ததா இருக்கக்கூடிய காரணத்தால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும், இல்ல வாரா கடன் வசூலாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமான பலன்களானது கிடைக்கும். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. உங்களால தொடர்ந்து இந்த ஆவணி மாதத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமை நாட்களையுமே செய்யலாம். கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு முயற்சியானது நமக்கு கட்டாயமான பலன்களை பெற்றுத் தருவதா நம்பப்படுது. அதனால முழு நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யார் கண்டிப்பா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகப்படியா யார் கடன் பட்டிருக்காங்களோ, இப்ப வீட்டுல கணவன் கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அதிகப்படியான பலனானது கிடைக்கும். கணவனுக்காக மனைவி மேற்கொள்வது இல்ல மகனுக்காக அம்மா மேற்கொள்வது அப்படிங்கறதெல்லாம் தவிர்த்துட்டு யார் கடன் பட்டிருக்காங்களோ அவங்க ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி சூரிய ஹோரை நேரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளனைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கை மேல பலன் கிடைப்பதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ரொக்கமாக வாங்கின கடன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் வீட்டு கடன் வைத்திருக்கிறீங்க, இல்லை நகை கடன் இருக்குது, வண்டி கடன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நீங்கள் சூரியஹோரி நேரத்தில் சூரிய பகவானை மனதில் நினைத்து வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சாதாரணமாக நீங்க சூரிய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல இளம் சிவப்பு சிவப்பு இல்ல மஞ்சள் நிற ஆடைகளை இணைந்து வழிபடுவது அப்படிங்கிறது அபாரமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி வீடுகளில் அடிக்கடி யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை இந்த குறிப்பிட்ட வழிபாடுகளில் கலந்து கொள்ள செய்வது அப்படிங்கிறது செய்யலாம். மேலும் சூரிய ஒளி அவர்கள் மீது படக்கூடிய விதத்தில் நம்ம அவர்களை நிற்க வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்ல செய்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறைகள் தான். ஆனால் இதை நம்ம முழு நம்பிக்கையோடு கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய மாதமா இருக்கக்கூடிய காரணத்தால கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது கை மேல பலன்களை பெற்றுத் தருவதில் சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம இந்த பதிவின் மூலமா ஆவணி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்றைய தினம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும், வாரா கடன் வசூலாகணும், மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 8:00 to 9:00 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியஹோரி நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், கல்லுப்பை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.